அனைவருக்கும் வணக்கம். போன வாரம் ஃபுல்லாக என்னோடய வீடியோ தான் வைரல் ஆகிருந்துச்சு. அந்த சகோதரிக்கு மாலை போட்டது தெரியாமல் நடந்த ஒரு விளையாட்டுத்தனமாக நடந்த அந்த தவறு, அதை வந்து யூடியூபர்ஸ் நீங்கள் எப்படியெல்லாம் டைட்டில் போட முடியுமோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டைட்டிலை போட்டு உங்களுக்கு 1 மில்லியன் 2 மில்லியன் சில யூடியூப்பில் 3 மில்லியன்லாம் கூட வீடியோ போயிருந்துச்சு. என்னால் நீங்கள் பயன்பெறுறீங்க, இறைவனுக்கு நன்றி. எனக்கு என்ன ஒரு மன வருத்தம்னா, இதுதான் சாக்கு அப்படின்னு வச்சுட்டு என்னை பல பேர் திட்டினீங்க. ஒருவர் என்னோட ஏரியாவில் தான் இருக்கிறாரு, அவர் வந்து குடிச்சிட்டு குடும்பத்தை கூட கவனிக்காதவர். அவரோட பையனுக்கு கூட நான் தான் ஒரு தடவை ஃபீஸ் கட்டினேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஆனால் அவர் கூட எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாரு, இல்லைப்பா நீங்கள் அந்த பொண்ணுக்கு மாலை போட்டது தவறுப்பா அப்படின்னு. தவறு தான், நான் இல்லைன்னா சொல்கிறேன், விளையாட்டுத்தனமாக செஞ்சேன். என்னோடய சொந்த பெரியப்பா பையன், அவர் கூட எனக்கு அட்வைஸ் பண்ணுறாரு, இல்லைப்பா நீ மாலை போட்டது தப்பு அப்படி இப்படின்னு. ஆனால் அவர் அவரோட மனைவியை பிரிந்து 3 வருஷம் ஆகுது, 2 பெண் குழந்தையை விட்டுட்டு மனைவியும் விட்டுட்டு இப்போ அவர் தனியாக வாழ்ந்துட்டுருக்காரு. அவரோட மனைவி என் புருஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா வீட்டில் போயிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர் கூட எனக்கு அட்வைஸ் பண்ணுற நிலைமைக்கு நான் ஆளாயிட்டேன். சரி, இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும், அது என்னோடய தவறு தான். நான் விளையாட்டுத்தனமாக இருந்துட்டேன், அது வந்து இப்போ பெரிய விபரீதமாகி அது சொல்வதற்கே வார்த்தைகள் இல்லை. அதே மாதிரி நிறையா பேர் என்னை திட்டியிருந்தாலும் சில பேர் வந்து எனக்கு என்கரேஜ் பண்ணியிருந்தீங்க, கவலைப்படாதீங்கண்ணா அப்படின்னு. ஏன்னா நீங்கள் உங்களை நான் கவனிச்சிட்டு தான் வரேன், நீங்கள் வந்து எதையுமே விளையாட்டுத்தனமாக செய்யக்கூடியாது, அந்த விளையாட்டுத்தனம் விபரீதமாகிருச்சு, ஆனால் உங்களோட நல்ல மனசு எனக்கு தெரியும். அவங்களுக்கும் அந்த சகோதரிக்கும் பெருமை சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நீங்கள் மாலை எடுத்துகிட்டு போய் போட்டீங்க, ஆனால் அதை வந்து வேறு மாதிரி விஸ்வரூபம் ஆக்கிட்டாங்கண்ணா அப்படின்னு சொல்லி நிறையா என்னோடய ரசிகர்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. என்னுடைய இயலாமையை புரிந்து கொண்டதற்கு நன்றி சகோதர சகோதரிகளே. அதே மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, உங்களை வந்து நீங்கள் எங்கன்னா போனாக்க உங்களை சுற்றி நிறையா ஃபேன்ஸ் வராங்க, உங்களை சுற்றி நிறையா கேமராலாம் வருது, நீங்கள் வந்து எதனால் பேசுனாக்க அது நிறையா வியூஸ் வருது, இதெல்லாம் வந்து மற்றவர்களுக்கு வந்து வைத்தறிச்சது, அதனால தான் அவங்கெல்லாம் வந்து உங்களை பற்றி இந்த மாதிரி கிண்டல் பண்ணி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது அப்படிலாம் இல்லை, பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எனக்கு வந்து தாய் மாதிரி, மகனை வந்து தாய் தான் திட்டி திருத்தணும். ஸோ அந்த ஒரு எண்ணத்தில் தான் அவங்க வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. கோழி மிதித்து குஞ்சு எப்பவும் சாவாது, அதனால் அவர்களுக்கு எப்பவுமே என்னை வந்து அறிவுரை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து அதிகாரம் உண்டு. அதனால் என்னை வந்து திட்டினவங்க எல்லாரையும் நான் தலை வணங்கி அதை ஏற்றுக்கொள்கிறேன். அதே மாதிரி இப்போ நான் வந்து பயங்கர ஒரு குடும்ப சூழ்நிலை வறுமையில் வாடிட்டுருக்கேன், அது உங்களுக்கெல்லாம் தெரியும். நான் ஏதோ காரு பாங்களா அப்படின்னு வசதியோடு வாழ்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டுருக்கேன், அப்படிலாம் இல்லை. நான் வசதி இல்லாமல் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து நடுத்தர குடும்பத்திலேருந்து உள்ளவன் தான். இன்றைக்கி நான் வந்து ரொம்ப ஒரு சிரமத்தில் இருக்கேன். அந்த சரக்கு படத்தோட இசை வெளியீட்டு விழாவிலேருந்தே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் யூடியூபர்ஸ் தயவு செஞ்சு நீங்கள் வந்து எனக்கு எதனா ஹெல்ப் பண்ணணும், நான் இப்போது வறுமையில் இருக்கேன். அதே மாதிரி மன்சூர் அலிகானண்ணா, நீங்கள் வந்து பல பேருக்கு பல உதவிகள் செய்திருக்கீங்க, எனக்கு நீங்கள் வந்து எதனா உதவி செய்யணும்னு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நான் சரக்கு படத்தில் நடந்ததுக்காக இது வந்து நீங்கள் எனக்கு எதனா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வரல. இப்போது எனக்கும் என் குடும்பத்திற்கும் உதவி தேவைப்படுது, அதனால் மன்சூர் அலிகானண்ணா நீங்கள் வந்து தயவு செஞ்சு உங்கள் மனிதாபிமானத்தோட, அதே மாதிரி யூடியூபர்ஸ் உங்கள் மனிதாபிமானத்தோட எனக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நிறையா பேர்கிட்ட என்னுடைய நம்பர் உங்களுக்கு இருக்கும், அதுதான் கூகுள் பே நம்பர், ஃபோன்பே நம்பர். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் இந்த நேரத்தில் எனக்கு உதவி செஞ்சாக்க அது பெரிய உதவியாக இருக்கும். நான் சொல்வதற்கு என்ன சொல்வதுன்னு தெரியல, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு.